வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஜோதிட பதிவுகள் போட்டு பல காலம் ஆச்சு. அது ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து மைக்ரோ லெவல், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை நமது நட்பு குடும்பம் மிஞ்சி போனால் நம்ம தெரு அங்கே அது மேட்ரு க்ளோஸ். ஆனால் இந்த அரசியல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது, அது வந்து மேக்ரோ புரட்டி போட்டுரும். சரி பார்ப்போம். இப்போ எல்லாரும் ஒரே பஞ்சாங்கத்தை தான் உபயோகிக்கிறோம். ஏறக்குறைய எல்லாரும் வந்து ஒரே மாதிரி புத்தகங்களை தான் படிக்கிறோம். யார் சொல்வதும் தவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதில் மாணவன் வித்வான் இந்த மாதிரி வித்தியாசம்லாம் கிடையாது. இப்போ அம்மையார் ஜெயலலிதா ஏற்கனவே டிக்கெட்டு நினைக்கிறேன் அந்த சமூகத்தில், காழியூர் நாராயணனை போய் கேட்குறாங்க, ஒன்றும் ஆபத்தில் வந்துடுவாங்க அப்படி. அது ஒரு பக்கம் வந்து ஜோதிடம் பலித்தால் அது ஜோதிடத்தின் பெருமை, ஜோதிடம் பொய்த்தால் அது ஜோதிடனின் சிறுமை. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிட்டேன், ஒரு சப்ஜெக்டுக்கு வரேன். இந்த பாவங்கள், ஒவ்வொரு பாவமும் எந்த அளவுக்கு பலம் பெற்றுருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயம். இந்த என்னது, இப்போ நம்ம வெப்சைட்டில் வந்து தொடராக கூட போட்டுக்கிட்டு வந்தோம். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்று என்னடான்னா, நீங்கள் எந்த பாவத்தோட பலத்தை அசஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பாவத்தை லக்னமாக வச்சுக்கிட்டு பார்க்குறது, அது ஒரு விதம். அதே போல் இப்போ நீங்கள் வந்து ரெண்டாம் பாவத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வைங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பாக அந்த ரெண்டுக்கு ரெண்டாம் இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது ஒரு, இது வேறு ஸ்கூல். இப்போது உதாரணமாக இப்போ லக்னத்தை அடிப்படையாக வச்சு எல்லாரும் பார்க்குறோம், அது ஒரு பக்கம். இப்போ இரண்டாம் பாவம், இரண்டாம் பாவத்தை வந்து நீங்கள் லக்னமாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே 6, 8, 12 யார் இருக்காங்க அது முக்கியம். அதுக்கப்புறம் இந்த 4, 7, 10, அடுத்தது வந்து 5, 9. இப்போ 5, 9 கிரகங்கள் இருக்குன்னு வைங்க, அது வந்து உங்களுடைய ஃபைனான்ஸுக்கும் ரெண்டாம் பாவ காரகம், பண வரவு குடும்பம் ஒற்றுமை வாக்குவன்மை இதையெல்லாம் கூட்டும். அங்கே போ அங்கே ரெண்டாம் பாவத்துக்கு 6 கிரகம் இருக்குதுன்னு வைங்க, வெகண்டையாக பேசுறது புதர்க்கமாக பேசுறது இப்படி போயிடும். அதே போல் 8 இடத்துல இருக்குதுன்னு வைங்க, பேச வேண்டிய நேரத்தில் பேசாமையே இருந்துருக்கு. இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் பார்க்கணும், 3rd பாவம், 4th பாவம். அதே போல் நான் ஆரம்பத்தில் சொன்னாப்புல 2க்கு 2 என்ன இருக்குது, 4க்கு 4 என்ன இருக்குது, 5க்கு 5 என்ன இருக்குது, இப்படி பார்க்கணும். இப்போ வந்து நான் கூட வந்து பரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறேன். மற்றவங்க சொல்கிற பரிகாரம் வேறு, அவங்க சொல்கிற பரிகாரம்லாம் வந்து என்னென்னா வந்து கிரகம் செய்ய போகிற கெட்டதை இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் மாதிரி ஸ்டாப் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுட்டு இருப்பார் அப்போல்லாம், இல்லை இப்போ வந்து சிகப்பாக ஒரு கொயா பல்பு வச்சுருப்பார், அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் வேறு, நம்ம ஸ்கூல் வந்து என்னடானா அந்த கிரகம் என்ன கெட்டதை செய்ய விரும்புதோ அதை நாமளே வந்து வாலண்டியராக செய்துக்கிறது, அதான் வந்து நம்ம பரிகாரம். அதாவது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ சமூக வாழ்வோ பொருளாதாரமோ பாதிக்காமல், அது ஒரு பக்கம்.
இப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம், என்ன ஒவ்வொரு பாவத்தை தனியாக பார்க்குறோம், அந்த பாவங்களை லக்னங்களாக கொண்டு பார்க்குறோம், இப்போ ரெண்டுக்கு ரெண்டு நாலுக்கு நாலுன்னு பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம். அதே போல் ஒரு பாவம் என்றால் அது நின்ற கிரகங்கள், அந்த பாவத்துக்கு அதிபதி, அந்த அதிபதி நின்ற பாவம், இப்படி அது ரூட் போயிட்டே இருக்கு. அதாவது ஏதோ ஒரு சோர்ஸ், சில ஜோசியர்கள்லாம் வந்து எப்படின்னா ஜாதகத்தை கொடுத்தது இந்த ஜாதகத்துக்கு கல்யாணமே ஆகாது, கழுத்துக்கு போட்டுருவான். அதே போல் இவனுக்கா இவனுக்கு வேலையே கிடைக்காது போடணும், அது தவறு. ஏன்னா அங்கே வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது ஜாதகத்திலேயே. நான் வந்து நம்ம வந்து 1990 ஆஃபீஸ் போட்டாச்சு, அப்போலேருந்து கணக்கு போடுங்க, இது 2019 எத்தனை வருஷம், எத்தனை ஜாதகம் பார்த்துருப்பேன். நான் பார்த்த ஒவ்வொரு ஜாதகத்திலும் நான் சொன்ன ஆப்ஷன் இருக்கும், என்ன ஆப்ஷன் இருக்கும். இப்போ 5 பாவத்தில் பாவகிரகம் இருக்கான், ஆனால் 5 கூடிய ஒரு பலமாக இருப்பேன், இல்லை அட்லீஸ்ட்டு அந்த 5 பாவாதிபதி நின்னா இருப்பாருங்க, அந்த பாவாதிபதியாவது கொஞ்சம் தம் கட்டி நின்று இருப்பார். ஏதோ ஒரு வகையில் சொந்த சாரம் வாங்கிறது, இல்லை வேறு ஏதாவது சுபகிரகம் பார்க்கறது, இப்படி ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பொறுத்து அந்த ஜாதகருடைய அந்த விருப்பம் நிறைவேறும். நான் என் லைஃப்பில் பார்த்த ஒரே ஒரு ஜாதகத்தில் தான் எல்லா கேட்டும் மூடி இருந்தது, இத்தனைக்கும் அவர் பாவம் ஒன்றும் பெருசாக கேட்கல. என் குலதெய்வம் எதுன்னு கேட்டார், ஒன்றுமே இல்லை சுத்தம், என்ன சுத்தம், அதெல்லாம் வந்து வேற, என்ன அதெல்லாம் வேற. பொதுவாக நம்ம மாதிரி சாமானியர்கள் ஜாதகங்களில் வந்து ஏதோ ஒன்றுக்கு ஒன்று ஆல்டர்னேட்டிவ் இருக்கும், 7 பாவம் கெட்டிருந்தாலும் சுக்கரன் நல்லா இருப்பார், இல்லை ஒருவேளை குரு கெட்டிருந்தா 7 அதிபதி நல்லா இருப்பார், 7 அதிபதி கெட்டிருந்தால் குரு நல்லா இருப்பார், ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ். இங்கே ஒரு மேட்டரை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு பாவம் கெட்டு கிடக்குன்னு வைங்க, அதுக்கு என்னடா அர்த்தம்னா போன ஜென்மத்தில் அந்த பாவம் சூப்பர் டூப்பராக பலன் கொடுத்துருச்சு, சுப பலன், அந்த சுப பலன் காரணமாகவே நீங்கள் வந்து வந்த வழியை மறந்துட்டீங்க, கடவுளை டீலில் விட்டீங்க, அதனால் நீங்களே டிசைட் பண்ணுறீங்க போன ஜென்மத்தில் டிக்கெட்டை போட்டு ஆன்ம ரூபத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து அசஸ் பண்ணுறீங்க, அச்சச்சோ ஒரு பிறவி வீணாக போயிடுச்சே, ஏன் வீணாக போச்சு, ஓ இந்த பிறவியில் வந்து எனக்கு அழகான அறிவில் சிறந்த விசுவாசமான நல்ல செல்வாக்கு செல்வ பின்னணி உள்ள மனைவி அமைந்தார், அதனால் நான் மனைவியின் மோகத்தில் வீழ்ந்து நான் வந்த வழியை மறந்துட்டேன் அப்படின்னு அசஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த பிறவியில் வந்து பஞ்சாதி வந்து ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் நம்ம கோவை சரல ரவுண்டு கட்டி அடிக்க பாருங்க, அந்த மாதிரி பஞ்சாதி வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு கிரகஸ்திதி வர்றதுக்காக சில சமயம் 100 வெயிட் பண்ணி அந்த கிரகஸ்திதி அந்த கிரகஸ்திதியில் பிறக்க ஏதுவான ஒரு ஜாதகத்தில், ஐ மீன் அந்த நேரத்தில் நீங்கள் பிறந்து வரீங்க. இப்போ பிறந்த பிறகு நம்ம ரூட் மாறி போகுது, அது வேறு கதை. எப்போ வந்து இந்த ஆன்மா மறுபடியும் வந்து அந்த உடலில் பூண்டுக்குதோ அங்கே வந்து அதெல்லாம் கட் ஆயிடுது, எது போன ஜென்மத்தில் பஞ்சாதியால் சுகப்பட்டது, இந்த ஜென்மத்தில் பஞ்சாதிக்கிட்டேயே அடி வாங்கி உதை வாங்கி கடி வாங்கி கடவுளை மறக்காமல் இருக்க ஸ்கெட்சு போட்டது எல்லாம் மறந்துடும். இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து என்ன பண்ணுவோன்னா, ஐயோ என் ஜாதகத்தில் 7 பாவம் கெட்டு போச்சு,
சுக்கரன் கெட்டு கிடக்காரே அப்படின்னு இயங்குவோம். அது வேற கதை, அது மனித இயற்கை. இப்போ நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன், என்னடாண்ணா சரி போதும் என்ன போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சுன்னா, உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகமும் பலவீனமாக இருந்தாலும் உங்களை யாரும் என்னும் பண்ண முடியாது. நாம் முடிவு பண்ணணும் இது போதும் அப்படின்னு. அது வந்து ஆசை யாரை விடுது, அப்படி பல்ப் மாட்டிக்கிறோம். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.